நாம் இருவர் நமக்கு இருவர் இன்னொரு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா மாயன் வந்து அங்கேருந்து நிற்கிறாருல, மாசாணி வந்து தண்ணி எடுக்கலான்னு வரும்போது மாயனை வந்து வடிவாக நினச்சிட்டு இது மாதிரி என்ன வடிவு இன்னுமா தூங்காமல் இருக்க போய் தூங்கு வடிவு நகை வந்து அவங்கக்கிட்டே கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் மாயன் விட்டா போதும்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வராங்க. நம்ம கூட ஒருத்தர் என்னடா ஒரு இன்ஜின் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறா. பார்த்தா முருகேசன் அங்கேயே தூங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து எழுப்பி அப்போ வராங்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பு வருது, போலீஸ் ஜீப்பு. ஆஹா, யார்கிட்ட மாட்டக்கூடாதோன்னு நினச்சோமோ நம்ம அவங்ககிட்டே வந்து மாட்ட போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் தெரியுது. ஆ, நம்ம மாப்பிள்ளை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மாயனும் அதுக்கப்புறம் முருகேசனும் கேட்குறாங்க இது மாதிரி வந்து இங்கே என்ன பண்ணுறீங்க. அவங்க கேட்குற கேள்வி வந்து இவங்க கேட்குறாங்க. உடனே வந்து கார்த்திக் என்ன சொல்கிறாங்க, நான் கேட்கணும்னு நினச்சானே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நான் அதெல்லாம் பார்த்துன்னு தான் இருந்தேன். நீங்கள் வந்து சிவரை அடித்து குதிக்கிறது அதுக்கப்புறம் வந்து அந்த கெட்டப்லாம் பார்க்கும்போது ஏதோ நீங்கள் தப்பு வேலை தான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போய் சொல்லவே மா என்னன்றாங்கன்னா சரி உண்மையே சொல்லிடலாம் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு அப்போ உண்மையாக சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் சொல்கிறாங்க மாட்டிக்க மாட்டிங்க அப்படின்றாங்க. அப்போ மா என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டே கொடுக்க முடியாது, ஏன்னா இந்த நகையோட ரசீதிலாம் வந்து பார்த்திங்கன்னா நாச்சா மகா பேரில் தான் இருக்குது, அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டோ கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சேவாங்க ஜீப்பில் ஏறுங்க அப்படின்றாங்க. அப்போ வந்து முருகேஷ் என்ன நினைக்கிறான், ஆஹா ஏன்னாச்சும் வந்து ஏதோ மாப்பா மச்சான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, நம்மளை வந்து போலீஸில் வச்சு குமுறு குமுறு குமுற போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜீப்பில் வந்து விட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மகா கிட்டே வந்து நான் மாயன் வந்து நகலாக கொடுக்கும்போது இதில் எனக்கே இல்லையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மகா அப்போ மாயன் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே எடுக்கும்போது எல்லாத்தையும் போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன், சரணிய கல்யாணத்துக்கும் வச்சுக்கலாம் சேர்த்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடப்பாவி திருநெல்வேலியில் பிஹெச்டி முடிச்சிருப்பியே அப்படின்றாங்க. ஆமாம் இதில் நான் டபுள் டிகிரி அது மாதிரி பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பில்டப்லாம் விடுறாங்க. இந்த பக்கம் சரணியாக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி எனக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வீட்டில் எல்லோரும் வந்து சந்தோஷம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாசாணி அடுத்த நாள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. அப்போ வந்து அங்கே இருக்கவங்க இது மாதிரி ஐயா வந்துட்டார் அப்படின்றாங்க. அப்போ மாசாணி சொல்கிற இவரும் தான் வந்து அந்த கூட்டோட களவாடியாக இருப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மாசாணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து இங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நான் வந்து சிபிஐ கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்றாங்க. அப்போ வந்து கார்த்திக் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, இது மாதிரி இந்த நகையோட ரசீது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்கும்போது அப்படியே மாசாணி திருத்திரு முடிக்கிறாங்க. அதோட பார்த்திங்கன்னா என்னோடய எபிசோட் வந்து முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.